எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூச்சிப்பொறி பத்தி பார்க்க போறோம். இது வந்து இங்கிலீஷ்ல வந்து இன்செக்ட் ட்ராப் அப்படினு சொல்லுவாங்க. இப்போ பூச்சிப்பொறினா எப்படி சொல்றதுனா இப்போ விலங்குகள் எல்லாம் பொறி புடிச்சு புடிப்போம் பொறி வச்சு புடிப்போம் அப்படினு சொல்வாங்க இல்ல. அது மாதிரி பூச்சியை வந்து பொறி வச்சு புடிக்கிறோம். அதுதான் இது பூச்சிப்பொறி அப்படினு சொல்வாங்க. இப்போ வந்து பூச்சிப்பொறியில பல வகையான பூச்சிப்பொறிகள் இருக்கு. அதுல வந்து மஞ்சள் வண்ண ஒட்டுப்பசை பொறி பத்தி நம்ம பார்க்கறோம். இது வந்து எப்படி இருக்குனா ஒட்டுப்பசை பொறினா இது வந்து ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கும். ஆனா ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். எடுத்தோம்னா ஸ்டிக்கர் எடுத்தோம்னா இருக்குல்ல அது மாதிரி பசபசையா இருக்கும். ஆனா நம்ம வந்து இப்ப ஒரு மஞ்சள் கலர் அட்டையை கட் பண்ணி கூட அதுல எண்ணெய் தடவி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் ஒட்டுப்பசை பொறிய இது ஏன் மஞ்சள் கலர்ல தான் இருக்கு, மற்ற கலர்ல இல்ல, ஏன் பச்சை கலர்ல இருக்கலாம், ரெட் கலர்ல இருக்கலாம், அது மாதிரி வேற கலர்ல கூட இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனா இது மஞ்சள் கலர்ல இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா பூச்சிகள் வந்து மஞ்சள் கலர்ல ரொம்ப கவரப்படும். இப்போ நீங்களே பார்க்கலாம், தேனீக்கள் வந்து அதிகமாக மஞ்சள் கலர் பூவில் தான் அதிகமாக இருக்கும். அது ஏன்னா மஞ்சள் கலர் பூவில் இருக்கிற நல்லா கவர்ந்து அதில் தேனி மஞ்சள் கலர் வந்து அது நல்லா கவர்றதுனால தேனீக்கள் வந்து அதில் போய் நல்லா தேன் எடுக்குது. அது ஒரு கவர்ச்சிக்காக தான் பூச்சிகள் வந்து இதில் போய் மஞ்சள் கலர் மேலே உட்காருது. இப்போ வந்து நான் ஏற்கனவே எண்ணெய் தடவி மஞ்சள் கலர் அட்டையை வந்து எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து தோட்டத்தில் எப்படி வைக்கலான்ட்டு நான் சொல்ல போகிறேன். இப்போ மேலே வந்து நம்ம ரெடிமேடில் வாங்கும் போது மேலேயே ஹோல்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம தயார் பண்ணும்போது மேலே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக் வச்சு இதில் வந்து நம்ம கட்டிக்கலாம். இதை வந்து மேலே சருடு கட்டி இல்லைன்னா எங்கேயாவது மேலே தொங்க விடுற மாதிரி கூட கட்டிக்கலாம். இல்லைனா இது மாதிரி கட்டி இது ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டிக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் வயல்வெளியில் வந்து வரப்போட ஓரத்தில் வந்து நல்லா நட்டு வச்சிடலாம். வரப்போட ஓரத்தில் இல்லை நடுவில் எல்லாம்